ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் மூணே ஸ்டெப்பில் எப்படி வந்து கார் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீடைல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளச் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்குள்ளே உட்காருவோம். ஸோ வண்டிக்குள்ளே உட்காந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரீனஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்துருக்கோன்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஃப்ரீயாக உட்காந்து கம்ஃபர்டபுள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வேணுமா, முன்னாடி பின்னாடி வேணுமா, பின்னாடி, அந்தமாரி கம்ஃபர்டபுள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல் சேஃபில் உட்காடுறது. ஸோ இந்த எல் சேஃபில் உட்காடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல் சேஃப்னா அதுவும் நம்ம கம்ஃபர்டபுள் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள். ஸோ எனக்கு என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் அடியில் ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கும். அதை வந்து புல் பண்ணிங்கன்னா, அதை வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப் டவுன் பண்ணுறப்போ வந்து இது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வெளியில் வரும். ஸோ இந்தமாரி உள்ளே போய் வெளியில் வர வந்து பார்த்தீங்கன்னா ரீச்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா டில்ட் மட்டும்தான் இருக்குது, ரீச் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த டில்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்டபிள். ஸோ நமக்கு வந்து கால் தொட ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு தொட இல்லை வயிறு அந்தமாரி வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து அட்ஜஸ்டபிள் நீங்கள் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பட்டன் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, அதை மறுபடியும் மேலே வந்து தள்ளி விட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டேரிங் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியர். ஸோ கியர் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்லித்தரேன். கியர் வந்து நியூட்ரல் இருக்கா முதலோடு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு. ஸோ இந்த லெஃப்ட்டு ஃபுல்லாக தள்ளுங்க, அடுத்து ரைட்டு ஃபுல்லாக தள்ளுங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வந்து ஹரிஜாண்டலாக வந்து ஃபுல்லாக போதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒன் டூ, மறுபடியும் பேக்கில் ஒன் டூ. ஸோ இப்போ மிடில் வந்துருச்சு. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒன் டூ ஒன் டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டலில் லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிடறோம். ஸோ இப்போ வந்து இதுதான் கீர் வந்து முதல்ல நியூட்ரல் இருக்கான்னு கற்றுக்குறோம், ஓகேவா. இப்போ கீ போடுறோம். கீ போட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபியூல் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு வரக்கூடிய அந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்லேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்டோட வந்து அது நிற்கும். ஹம்மிங் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கை வந்து நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியர். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கிறனால வந்து நம்ம கிளச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் வந்து மூவ் பண்ணிட்டோம், போட்டுட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக், ஹேண்ட் பிரேக் வந்து இறக்கி விட்டுட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுக்கணும். இப்போ நான் கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன், சும்மா ஸ்டேரிங்க்கு வந்து சும்மா ஒரு ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வைக்கிறேன். ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்காக நான் இல்லை, ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் கிளச்சு மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆக்சிலேட்டரே கிடையாது. ஸோ கிளச் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்தமாரி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஒரு கிரவுண்டில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், இது வரைக்குமே கிளச்சு மட்டும்தான் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிரேக்கில் வந்து பார்த்துக்கோங்க, பிரேக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ பிரேக் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளச்சு கண்ட்ரோல், ஓகேங்களா. ஸோ கிளச்சு கண்ட்ரோல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கிளச்சை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து பிரேக் மேலே வந்து ஒரு பெடல், அந்த பிரேக்குடைய பெடலில் வந்து நம்ம கால் இருக்கணும் எப்போவுமே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டரை வந்து சரக்குன்னு மீச்சிரும். ஸோ அந்தமாரி சரக்குன்னு மீச்சோம்னால போய் டமார்னு வண்டி இடிச்சிரும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து பிரேக் மேலே ஒரு சப்போர்ட்டுக்கு கால் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பதட்டம்னா நீங்கள் கலெக்டாக நீங்கள் பதட்டப்பட்டு பிரேக்கை மீச்சா கூட வண்டி நின்றோம், ஓகேங்களா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வண்டி வந்து அப்படி மூவாகி நிற்கும், ஜர்க்காகி நிற்கும். அதை பாருங்கள், இப்படி ஜர்க்காகி நிற்கும். ஸோ அந்தமாரி இப்படி ஜர்க்காகி நிற்கிறப்போ வந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி முன்னாடி இருக்கும், அதுக்கு தான் வந்து ஜர்க்காகி நிற்காமல் இருக்கிறது தான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஜர்க்காகி நிற்கும். ஸ்டார்டிங்கில் மொதல் வண்டி ஓட்டுறவங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஜர்க்காகி நிற்கும். ஸோ ஆக்சிலேட்டரையே தொடாதீங்க, லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், வண்டி பாட்டுக்கு சுடுக்காமல் போகும். இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.